Hi friends, welcome back to my channel Click Traditional Tamil. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஓரியோ மில்க் ஷேக். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு நான் 6 ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் மில்க்ஷேக்குக்கு 3 பிஸ்கெட் இருந்தால் போதும். நீங்கள் எந்த ஃப்ளேவர் பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. சுகர் 4 டேபிள்ஸ்பூன், ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் 2 மில்க்ஷேக்னால நான் வந்து ஒரு சின்ன கப் ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால். இப்போ பிஸ்கெட்டை நல்லா உடச்சி ஒரு ஜூஸரில் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸர் இல்லை மிக்ஸி ஜார் எதில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சுகர் 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ மில்க் ஷேக் தேவையோ அந்த அளவு பால் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப் இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1.5 கப் பால் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பிஸ்கெட், ஐஸ்க்யூப், ஐஸ்கிரீம் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 கப்புக்கு அளவாக தான் நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட் எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மில்க் ஷேக் ரெடி ஆகிருச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே 1 ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பிஸ்கெட்டை பொடி பண்ணி அது மேலே ஆட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் உடச்சி ஆட் பண்ணிட்டாலும் ஓகே, பொடி பண்ணி ஆட் பண்ணிட்டாலும் ஓகே. அவ்வளோதாங்க, சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிருச்சுன்னு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.